ஸோ ஹை ஹைஸ் வெல்கம் டு ஏஏஎஸ் கிராஃப்ட்ஸ் அண்ட் ஃபன் ஸோ இந்திய விடத்துல நம்ம என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்தியன் பூஸில் பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து அப்டேட் இருந்துச்சு ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வந்து அப்டேட்டில் வந்து எல்லா சிறுக்கோடும் வந்து இந்த வீட்டில் பார்க்க போகிறோம் என்னோட போன விட தான் போட்டியிட அப்டேட் வந்து சிரிக்கோடு எல்லாம் கேட்டிங்கன்னா இல்லை ஸோ அத பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் சிறுக்குலாம் விட்டு போச்சு ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தார் இந்த அப்டேட்டும் வந்துருக்கிறோம் இந்தியா பைக்ஸ் வைங்களா அப்படின்ட்டு சீர்கோலெலாம் போட்டிருந்தாரு ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா வந்து இந்த அப்டேட் அந்த மூணு சீர்கோடு வந்து பார்த்திங்களா ஸோ அதையும் சேர்த்து தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஆல் சீர்கோட்ஸை போகிறோம் இந்த அப்டேட்ல வந்த புது சீர்கோட்ஸு ஸோ அதான் இந்த போட போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு என்ன டூல் சீர்கோடுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து மோட் ஆன் பண்ணிக்குவோம் ஏன்னா வந்து ஒரு ஒரு பில்டிங்காக பார்த்துட்டு டக்கு டக்குன்னு சுட்டு தள்ளிட வேண்டியது தான் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஹவுஸு பார்த்திங்கன்னா வந்து ஒரு பதினோரு வீடு இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு பதிமூணு வீடு ஆக்கியிருக்காங்க ஸோ ஹெச் டொல் ஸோ ஹெச் டொல் போட்டால் ஐயோ கிரோடா ஏங்க இது என்ன வீடுன்னு தெரிகிறதா ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த வீடுங்க பார்த்தீங்கன்னா நம்ம வெர்ஷன் ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா இந்தியன் பைஸ்டைங்கில் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா வந்து மொட்டை ஆமாக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் வருவாப்பில் ஸோ அது வந்து இந்த இடத்துல தான் இருப்பான் ஸோ ரொட்டேட் பண்ணுறான் பண்ணுறா பண்ணுறான் தெரிகிறதா தெரிகிறதா ஸோ எப்படின்னா அந்த படிக்கிட்டு இருக்கு பாருங்கள் ஸோ இந்த இடம் கரெக்டாக இந்த இடத்துல தான் வந்து அந்த கேரக்டர் நிற்பான் ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம இறங்கி வருவோம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலந்து ஒரு பல்சர் பைக் நிற்கும் ஸோ அது பார்த்தீங்கன்னா வெர்ஷன் ஒன்று ஸோ அதோட கேம் பிளேவும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா முன்னாடி போட்டிருப்போம் வேணா வந்து பாருங்கள் இல்லாட்டி நான் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து லிங்க் கொடுக்குறேன் இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷனே கொடுக்கேன் வேணா போய் செக் பண்ணி பாருங்கள் ஓகே ஸோ அப்படின்னா வந்து வெர்ஷன் ஒன்றில் பார்த்திங்கன்னா இந்த வீடு தான் இருக்கும் ஸோ இது வீட்டுக்கெலாம் போக முடியாது சும்மா இருக்கும் ஓகே ஸோ அடுத்த என்ன சீர்கோடைங்க கேட்டிங்கன்னா ஹெச் தேர்ட்டின்னு ஸோ ஹெச் தேர்ட்டின்னு போட்டால் வந்து ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பில்டிங் இருக்கும் ஸோ அந்த பில்டிங் வந்து அடிக்கடி பார்த்துருப்பீங்க மொட்டா வந்து பழைய வீட்டில் வந்துட்டு அந்த அந்த வந்து அந்த பக்கத்தில் இருக்கும் ஒரு பில்டிங்கு இது பார்த்தீங்கன்னா வந்து வீடுன்னு போட்டிருக்காங்க சி ஹவுஸ் தீர்கோரில் போட்டிருக்காங்க தரலன்னுட்டு சரி ஸோ எதுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஹெச் ஃபோர்டீன் போட்டு பார்ப்போம் ஏதாச்சும் வருதான்ட்டு ஹெச் ஃபோர்டின் அளவுதான் பார்த்தீங்கன்னா வந்து ஹெச் டுவெல் ஹெச் தேர்ட்டின் தான் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பில்டிங்கு ஸோ பில்டிங் பார்த்திங்கன்னா பதினொன்று இருந்துச்சு ஸோ இப்போதிக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இருபத்தி மூணு பில்டிங் இருக்குது ஸோ நம்ம பதினோரு வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏற்கனவே பழைய வீடுலாம் போட்டிருப்போம் ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பத்து பில்டிங் தான் இருக்குது இப்போ பதினொன்றுலேருந்து போடணும் ஸோ போட்ட வேண்டியதான் ஸோ பி லெவன் ஸோ பி லெவன் இது என்னங்க என்னடா அது வித்தியாசமாக இருக்குங்க பில்டிங்கு சரி ஸோ அது வந்து பி லெவனு அடுத்து என்ன ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பி டுவெல் பி டுவெல் போடுற அது எங்க அணையமாக வந்து இந்த பழைய வருஷன் கேம் இருக்குல்ல அதில் இருக்கிற பில்டிங் தான் வந்து ஒன்று எடுத்து போடுறாங்கன்னு நினைக்கிறேன் தெரியல என்னண்டு சரி ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பி தேர்ட்டீன் ஆமாங்க பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மு ஸோ பழைய வருஷனில் இருக்க பில்டிங்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து போட்டுருக்காங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் புதுசாக இருக்கும் ஸோ அந்த பழைய வருஷன் வேணால் வந்து எப்படி ஏற்றி டவுன்லோட் பண்ணி விளாடுறது வரைக்கும் போட்டிருப்பேன் நான் லிங்க் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ செக் பண்ணி பாருங்கள் ஸோ அடுத்து வந்து பி ஃபோர்டீன் ஸோ பி ஃபோர்டின் வேடா இவ்வளோ ப்ரெஸ்ஸாக இருக்குது ஏய் என்னடா எவ்வளோ பெருசாக அந்த பில்டிங்கு ஆற்றி இப்போ தான் பயங்கர பெருசாக இருக்குங்க அந்த பில்டிங்கு ஸோ பார்த்திங்கன்னா அது வந்து எங்கே இருக்கும் ஸோ இந்திய பில்டிங்கும் பார்த்தீங்கன்னா பார்த்த மாதிரி தான் இருக்குது எல்லா பில்டிங்கும் பார்த்த மாதிரி தான் இருக்குது சரி அடுத்து வந்து பி ஃபிஃப்டீன் போடுவோம் ஸோ பி ஃபிஃப்டீன் ஸோ இது இப்போ நம்ம இந்தியன் பெஸ்ட் தான் இருக்குதே ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே வளைஞ்சு இருக்குது பார்த்திங்களா ஸோ அது எங்கே இருக்குதுங்க கேட்டிங்கன்னா இந்த இந்த ஒர்க்கு பார்த்திங்களா இங்கே ஒரு பில்டிங் இருக்குது பாருங்க ஸோ இந்திய பில்டிங் தான் அது வேற ஒன்றும் இல்லை ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பி சிக்ஸ்டீன் ஸோ இந்த பில்டிங்கும் இந்தியன் பெஸ்டிங்கில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் தெரியல எங்கே இருக்குதுன்னு இருங்க சுற்றி முற்றி பார்ப்போம் ஆமாங்க பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ இது வந்து நம்ம ஒரு காலத்தில் மொட்டா மாஸ்டர்ஸ் போலீஸ் போட்டப்போ வந்து இதைத்தான் வந்து போலீஸ் ஸ்டேஷனாக யூஸ் பண்ணியிருக்கோம் ஞாபகம் வந்துடுச்சு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பி செவன்டீன் ஸோ பி செவன்டீன் ஓகே ஸோ இந்த பில்டிங்கும் வந்து இருக்குது பார்த்தீங்கன்னா இருக்குங்க ஸோ இந்த பில்டிங்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் பெஸ்ட்ரிங் தான் இருக்குது ஸோ காட்டுறேன் ஸோ இந்த இடத்துல இந்த இந்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த பில்டிங் இந்த மாதிரிக்கு வருங்க கரெக்டாக இந்த பில்டிங் தான் இப்போ போட்ட பில்டிங்கு ஓகே ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பி எயிட்டீன் ஸோ பி எயிட்டீன் ஸோ இந்த பில்டிங் உங்களது சொல்லணும்னு தேவையில்லை நினைக்கிறேன் ஸோ இந்த பில்டிங்கையும் பார்த்துருப்பீங்க இங்கே தான் பார்த்தீங்கன்னா இருக்குது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஏய் ஆ போயிடுச்சு போயிடுச்சு ஸோ எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா வந்து தான் இருக்குது ஆனால் என்ன கொஞ்சம் தேட வேண்டியதாக இருக்கும் ஒன்றும் இல்லை ஸோ இதுக்குள்ளே தான் எங்கிட்ட அந்த பில்டிங் இருக்குதுங்க ஸோ அப்படின்னா அந்த பக்கமாக இருக்கலாம் இல்லாட்டி இதுக்கு அங்கிட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பில்டிங் தான் இருக்கும் அதில் இருக்கலாம் இருக்கலாம் ஸோ இப்போ வந்து பி எயிட்டின் போட்டோமா இப்போ வந்து நைன்டீன் போடுவோம் ஸோ நைன்டீன் என்னடா அது ஓ இந்த இருக்குது பாருங்கள் இந்த ஏர்போர்ட்னு நினைக்கிறேன் ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கிற பில்டிங்கா அப்படி தான் நினைக்கிறேன் இருங்க பாப்போம் மொட்டாம பழைய வீட்டுக்கு முன்னாடி ஒரு பில்டிங் இருக்குமே அதே தான் நினைக்கிறேன் இந்த இங்கே இருக்க பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்கு இந்த பில்டிங் தான் அது வேறு எதுவும் இல்லை அடுத்து வந்து பி டுவெண்ட்டி பி டுவெண்ட்டி ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஏர்போர்ட்டில் இருக்கிற பழைய பில்டிங்கு பார்த்தீங்கன்னா பழைய ஏர்போர்ட் இந்த மாதிரி தான் இருக்கும் லேண்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் லேண்ட் இருப்பீங்க கண்டிப்பாக ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பி ட்வெண்ட்டி ஒன் பி டுவெண்ட்டி ஒன் ஸோ இந்த பில்டிங்கு இந்த அங்கிட்டே தான் இருக்குது ஸோ எயித் அப்பில் இந்த இருக்குது பாருங்கள் இந்த பில்டிங் தான் அது தெய்ய நினைக்கிறேன் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பி டுவெண்ட்டி டூ இதனோட ஆ பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் இல்லை அந்த ஸ்டண்ட்டு இடம்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த கண்டெய்னரெலாம் சுற்றிக்கிட்டு இந்த பார்க்கர் மோர் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா ஒரு இடம் ஸோ அந்த இடத்துல அந்த ஒர்க்கு பார்த்திங்களா அந்த இந்த ஒர்க்கு பாருங்க ஸோ இந்த பில்டிங் தான் அது இந்த பில்டிங்கு ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா பி டுவெண்ட்டி த்ரீ ஸோ இந்த பில்டிங் எங்கடா இருக்குது ஸோ இந்த பில்டிங்கு நம்ம வீட்டு பதிவாகி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட தான் இருக்குது ஆனால் எங்கிட்ட இந்த இந்த பில்டிங்னு நினைக்கிறேன் தெரியல எதுக்கு சரி ஸோ பார்த்தீங்கன்னா பில்டிங் சிறுகோடுனா முடித்தாச்சு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தார் ராக்ஸு ஸோ நைன் நைன் ஒன் ஸோ இந்த சீர்கோடு தான் பார்த்தீங்கன்னா நம்ம அது என்னன்னா இந்த வண்டிக்கு வந்து என்ன சிறுக்கோடை வைக்கலாம்னு கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சிரிக்கோடை தான் நம்ம வடக்கு பாய்ஸ் எல்லோரும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதனால பார்த்தீங்கன்னா வந்து இந்த சீர்கோடே பார்த்தீங்கன்னா இந்த காருக்கு வந்து வைப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுட்டாங்க ஸோ கமெண்ட் பாக்ஸில் பார்த்தா தெரியும் அந்த வடக்கு இந்த பிரதீப் கேமிங் ஸ்டுடியோன்ற பாரு பார்த்திங்கன்னா ஒருத்தர் அவர் சேனலில் போய் பார்த்தா தெரியும் ஓகே மோட் ஆஃப் கொடுத்துருவோம் சரி இதான் பார்த்தீங்கன்னா தார் ராக்ஸு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வெதர் அப்டேட்டு ஓகே ஸோ இப்போ இந்த இதுதாங்க ஒரு மாதிரி நல்லா இருக்குது ஸோ ஒருத்தர் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாரு எனக்கு வெதர் அப்டேட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு பிறோன்ட்டு பரவாயில்ல ஸோ வெரில இருக்குது ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம் போடுவோம் ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா மொட்டாமா மேலே உழுகு துளி அந்த இது வந்து மலைத்தொளி உழுகிறது மொட்டாமா மேலே கழுத்தை மட்டும் கொஞ்சம் நேரம் ஃபோக்கஸ் பண்ணுங்களேன் கழுத்தையும் தாண்டி பார்த்தீங்கன்னா வந்து நிலத்துக்குள்ளே போகுது தெரியும் நினைக்கிறேன் தெரியும் பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரி அடுத்து இப்போனா மறுபடியும் நம்ம போட்டால் நமக்கு வந்து நைட் மோட் ஆன் ஆயிடும் ஸோ மறுபடியும் நான் என்னென்ன போட்டால் வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து நைட் மோடில் பார்த்தீங்கன்னா வந்து ரெயின் மோட் ஆன் ஆகிடும் அப்படியே நீங்கள் அந்த கார் எடுத்துகிட்டு ஒரு ட்ரைவ் போனதெல்லாம் போயிட்டு வரலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இடியெல்லாம் அடிக்குது ஓகே ஹெட்லைட்டை போட்டுக்கோங்க என்னோடய ஹெட்லைட்டை போட்டுன்னே ஊருக்கே பவர்சர் ப்ளே பண்ணுற மாதிரி பெருசாக இருக்குது ஹெட்லைட்டு ஓகே ஸோ அவ்வளோதான் இப்போனா இந்த அப்டேட்டில் இப்போ தான் வந்து இந்த சீர்கோர்ஸ் எல்லாமே வந்துருக்கு ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து வெதர் அப்டேட்டுன்னு தார் ராக்ஸ் மட்டும் தான் போட்டிருப்போம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சொல்லியிருந்தார் ஸோ ரொம்ப நன்றி ப்ரோ இதெல்லாம் வந்து நமக்கு சொல்லியிருந்தார் சீர்கோடு சரி ஸோ இந்த அப்டேட்டில் தான் வந்துச்சு ஸோ பார்த்துருப்பீங்க பார்க்காட்டி பார்த்துக்கோங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் சரி ஸோ அவ்வளோதான் ஸோ இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஏஏஸ்காஷன் பண்ண சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ